பிடிஎஸ் நண்பி எங்களுக்கு வணக்கம் கைஸ். ஸோ டுடே என்ன பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, எப்பா என் வாய்ஸ் திருப்பி வந்துருச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு ஹாப்பினஸ் இருந்தாலும் இன்றைக்கி டெடி டே. ஸோ உங்கள் டெடி யார் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். பட் டெடி டே இப்போ யாரை பற்றிலாம் பேசலாம், சரி 7 நாள் 7 பேர்னு எடுத்தாச்சு, இன்னும் யாரை பற்றி பேசலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் நேற்று கமெண்ட் செக்ஷனில் பார்த்தேன். சீரியஸ்லி இம்ப்ரெஸிவ் கைஸ், மேக்ஸிமம் அந்த பேர் ஜே ஹோப். எனக்கு ஹோப் கொடுத்த தலைவனை பற்றி ஹோப்பாக பேசத்தலை அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவரை பற்றி தான் பேச எடுத்து வந்தாச்சு. ஸோ இந்த தலைவனை பற்றி என்ன தாங்க சொல்கிறது, அந்த தங்கத்தை கூப்பிடுங்க, அந்த செல்லக்குட்டி எங்கே இருக்கார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது என்ன கேட்டாலும் இந்த விஷயம் வேணுமோ அந்த விஷயம் கேட்டாலும் உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகேங்க, உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகேங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் வந்து ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காரு. சீரியஸ்லி கேட்டால் இவர் தாங்க கோல்டன் ஹார்ட்டே, வேறு யாருக்கு தான் அந்த இதயம் இருக்குன்னு சொல்கிற மாதிரி ஒரு விஷயத்தை இவருக்குள்ள அடக்கி வச்சிருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள் என்னென்னு சொல்லி தான் அந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ அது மாதிரி இன்னமும் இருக்க ஒரு 3 மெம்பர்ஸை பற்றி நீங்கள் ஸ்பெஷலாக தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஆல்ரெடி 3 மெம்பர்ஸை பற்றி போட்டிருக்கேன், பார்க்கலனா நான் பார்த்துருந்தா தயவு செஞ்சு பின்னாடி வீடியோஸ் இருக்குது, செக் அவுட் பண்ணிட்டுருங்க. அண்ட் தொடர்ந்து இதே மாதிரி ஸ்பெஷலாக கிடச்சிக்கிட்டே இருக்கணும்னுச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அண்ட் எனக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் லைக் அழுத்தாமல் ரொம்பவே தப்புங்க. பாவங்க லவ்லி தங்க மனசு உள்ள மனுஷனை பற்றி பேசப்போ லைக் அழுத்திங்க. அண்ட் மறக்காமல் நிறைய பேர் அயில் டைப்னு சொல்லிட்டு இருக்காங்க, உங்கள் ஃப்ரெண்டு எக்கச்சக்கமான பேர் கேட்டுருப்பாங்க, இது நிறைய பேர் எஃப்எஃப் வரை கேட்டுட்ருக்கீங்க, இது எஃப்எஃப் மாதிரி தான் இருக்கும். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் தாறு மாற வாட்ஸ்அப், இன்ஸ்டா, ட்விட்டர், ஃபேஸ்புக்கு, டெலிகிராம் எல்லாத்தையும் தட்டி விட்ருங்க. மறக்காமல் ஷேர் பண்ணிட்டு எனக்கும் வந்து இன்ஸ்டாவில் சொல்லுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து நம்மளும் இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எடுத்தனே ப்ரோ எல்லாரை பற்றியும் பேசினேன், பட் இந்த மனுஷன் படுத்தப்படுத்த மட்டும் தங்கமான இது அப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இவரை பற்றி நான் சொல்ல சொல்ல நீங்களே வந்து தங்கம் இல்லைங்க, பிளாட்டினம் இல்லைங்க, டைமண்ட் இல்லைங்க, இவர் தாங்க காஸ்ட்லி அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லுவீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனா எல்லாம் சொல்லுவாங்கன்னு எது பார்த்தீங்கன்னா, ப்ரோ எல்லாம் ஓகே தான் ப்ரோ, எல்லாம் மஜாவான மூமெண்ட் இருக்குது, எல்லாம் ஓகே தான், பட் அந்த வயசு கொஞ்சம் இடிடினு இங்கிட்டு இருக்குது அங்கிட்டும் இடிக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இவர் என்னன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, எங்க நம்பர்லாம் ஒரு 2 நம்பர் அப்படி கிறுக்கி விட்டு அப்படி வரப்போகுது, எனக்கு அந்த நம்பர்லாம் வேணாங்க, அவங்க எங்கேரா இருந்தாலும் சரி ஓகே, எல்லா இருந்தாலும் சரி ஓகே, எனக்கு வயசெல்லாம் முக்கியமே இல்லை, ஒன்லி காதல் இருந்தால் மட்டும் போதுங்க, அந்த காதலை என்னை எங்கேயோ கூப்பிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி, லவ் இஸ் ஒன்லி ஃபார் மீ, ஏஜ்லாம் வேணாங்கிறாரு. அடுத்து சரி ஏஜ் வேணான்ட்டார், ஹைட்டு கேப்பர் வெயிட்டு கேப்பர்னு கேட்டிங்கன்னா, ஏங்க அதை வச்சு நான் என்னங்க பண்ண போகிறேன், நானே வந்து ஏதோ இருக்கேன்னு தான் சொல்லிட்டு வெயிட் கம்மியாக வச்சுருக்கேன், அவங்களையும் நான் அதுக்காக சொல்ல முடியுமா, அவங்களும் நான் அதான் எதிர்பார்க்க மாட்டேன், நோ எக்ஸப்டேஷனுங்க, எதிர்பார்த்தா தானே தப்பு, எதிர்பார்க்காம வரது தான் ஜாலியான ஐட்டமு. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு அந்த வெயிட்டும் வேணாங்கன்னு சொல்லிட்டாரு. ஸோ இப்போ சொல்லுங்கள் இன்னும் ஹாப்பினஸ் பற்றியா, இருங்க வரேன் வரேன், வெயிட் டோன்ட் வரி. அடுத்து நிறைய பேர் கேட்பீங்க லாங் ஹேர் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் 4 டன் ஆயில் புக் பண்ணி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு லாங் ஹேர் சொல்லியிருக்காரு. பட் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் கலர் ஹேர்னு சொல்கிறாரு. ஸோ யோசிச்சு பாருங்கள் எந்த ஊரில் பிளாக் கலர் ஹேர் உள்ள கேர்ள்ஸ் அதிகமாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, இது கண்டிப்பாக நான் ஆன்சர் க்ளூ கொடுக்கணும்னு அவசியமே இல்லை, INDIA இந்த ஊரில் தான் இருப்பாங்க. ஸோ நீங்களே நிறையா பேர் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் எப்போதுமே எல்லா பீட்டிஸ் மூலம் சொல்ல மாதிரி தான், ப்ரிட்டி, கார்ஜியஸ், அழகான, க்யூட்டுன்னு சொல்கிற மாதிரி இவர் என்ன சொல்கிறாரு, க்யூட் இருக்கும், அதை விட அவங்க லவ் ரொம்ப க்யூட்டான பர்சனாக எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா, லவ் எவ்வளோ லவ் கொடுக்கணும் பார்த்திங்கன்னா, எங்கள் ஃபேன்ஸ் போல் என்னை எப்போயுமே கேரிங்காக பார்த்துக்கணும், என் ஃபேன் போலவே அழகான லவ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபேன் அழுத்தி சொல்கிறாரு. ஸோ அவர் சொல்ல வருது என்னன்னா, ஃபேனாக இருந்தால் எனக்கு ரொம்பவே சந்தோஷம், அவளை கண்டிப்பாக நான் டேட்டிங் பண்ண ரெடி அப்படின்னு சொல்கிற மாதிரி ஃபேன்ஸை மெயினாக அழுத்தி சொல்லியிருக்காரு. ஸோ பார்த்துக்கோங்க மக்களே, செகண்ட் தேர்டு ப்ளஸ்ன்னு உங்களுக்கு எக்கச்சக்கமாக ப்ளஸ் கிடச்சிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் 3வது விஷயம் வந்து உங்களுக்கும் சப்போர்ட்டிவாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அவங்க பார்த்திங்கன்னா நிறைய தாட்ஃபுல்லான விஷயங்கள் வச்சுட்ருக்கணும், அதாவது நிறையா டிஃப்ரெண்ட்டான ஐடியாஸ் அவங்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கணும், அவங்க எனக்கு சொல்லித்தரணும், அது மட்டும் இல்லாமல் கேரிங்கில் அடுத்த அம்மாவாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல கொஞ்சம் சிக்கல் உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, குக்கிங்கில் தரவாக இருக்கணுங்க, இன்டெலிஜென்ட் இருக்கோ இல்லையோ குக்கிங்கில் பயம், அந்த பொண்ணு அப்படியே அமேசிங்காக பண்ணுறதில் 5-star ஹோட்டலே தோத்துடணுங்க, அண்ட் க்ரியேட்டிவாக நிறையா சமைச்சு கொடுக்கணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ குக்கிங்கில் ரொம்ப ஸ்கில்டு பர்சனாக வேணும்னு சொல்கிறாரு. ஸோ இப்போயே செஃப் கிளாஸ் போகிற நிறைய பேர் ரெடியாக இருந்துக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாருனா, கண்ணில் காதல் தெரிகிற மாதிரி அவ்வளோ காதல் வந்து ஃபுல்லாக அப்படியே ஃபாலிங் ஆகிட்டே இருக்கணும், கொட்டிக்கிட்டே இருக்கணும் மாதிரி கண்ணிலே பார்க்கும்போதே காதல் தெரியணுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இதை சொல்லியிருக்காரு. ஸோ எத்தனை பேர் கண்ணில் காதல் இப்போ கொட்டிகிட்ருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் புக் ரீடிங் பர்சனாக இருக்கும், ரொம்பவே என் கூட சப்போர்ட்டிவாக இருக்க பர்சனாக இருக்கணும், அதாவது நான் வந்து பிஸியாக இருந்து ஒர்க் வரன்ட்டு வரும்போது நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது என் கூட சேர்ந்து புக் படித்து என்ஜாய் பண்ணுற மாதிரியும் அண்ட் நிறைய நியூ விஷயங்களை கற்றுக் கொடுக்குற மாதிரியும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக என்னை வச்சுக்கணும், அதாவது அடுத்து அவங்க ஃப்ரெண்டு, அவங்க அப்பா, அவங்க ஃப்ரெண்டு யார் ரொம்ப க்ளோஸோ அவங்கள மாதிரி என்னை பார்த்துக்கணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது மட்டும் இந்த பாயிண்ட் தாங்க பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன், உங்களுக்கு எந்த பாயிண்ட் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள். எப்படி என்ன ப்ரோ பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணுக்கு ஒரு கனவுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதாவது ட்ரீம். எப்படி கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு கேப்பாப் ஆர்டிஸ்ட் ஆகுறது, சிங்கர் ஆகுறது, எப்படி என்ன ஆர்ஜின் எடுத்துக்கிட்டீங்களோ அது மாதிரி. ஸோ அது மாதிரி ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கும், அந்த ட்ரீமை வந்து என்ன கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு விட்டுறாமல்
அந்த ட்ரீம் அவங்க சக்ஸஸ் பண்ணுறதுக்கு நானும் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவேங்க. ஸோ அந்த ட்ரீம் அவங்க கைவிடவே கூடாது. அண்ட் மெயினாக அந்த பொண்ணு ஒரு கண்டிப்பாக ஒரு ட்ரீம் கண்டிப்பாக இருக்கணும், அந்த அச்சீவ் பண்ணுற அளவுக்கு அந்த பொண்ணு ரொம்ப கான்ஃபிடென்ஸும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஹோப்புன்னு தலைவனுக்கு பேர் வச்சதில் தப்பே இல்லைங்க, அப்படி தான் எனக்கு தோணுது. ஸோ தரமான ஹோப்பு உங்களுக்கு அவர் கொடுப்பாரு, நீங்கள் உங்கள் ஹோப்பை எப்படி சக்ஸஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அதேமாதிரி நம்ம ஹோப்பஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க மக்களே, பாவம்னா. அண்ட் அடுத்தது லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கேட்டிங்கன்னா, வெளியில் போகும்போது மேட்சிங் அவுட்ஃபிட் போட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. டபுள் இல்லை ட்ரிபிள் ஓகே, ஆல்ரெடி நிறையா ஓகே சொல்லிட்டேன், இப்போ எத்தனாவது ஓகேவா நீங்கள் வேணால் வச்சுக்கோங்கன்னு சொல்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் அடுத்தது கேட்டிங்கன்னா, டேட்டிங் வரப்பையும் வந்து ஒரு மேட்சிங் அட்ரஸ் போட்டிருந்தால் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்பவே லவ் பண்ண நிறையாவே சான்சஸ் இருக்கும்னு சொல்கிறாரு. அண்ட் இதெல்லாம் தாண்டி வேறு ஏதாச்சும் வேணுமான்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. பட் நான் சொல்லுவேன், இருந்தாலும் நான் சொல்லுவேன் என்னென்னு கேட்டிங்கன்னா, மேரேஜ் ஏஜ்னு ஒன்று இருக்குது. ஆஸ் அ ஜங்குக்கு எப்படி சொன்னார் பார்த்தீங்கன்னா, நான் 100 தாங்க பண்ணுவேன் அப்படி சொன்னாரோ, இவரும் ஃபன்னாக அதேமாதிரி 100 சொல்லியிருக்காரு. பட் லேட்டாக நிறைய இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா 35-36 அந்த ஏஜாக நான் ஓகே பண்ணிடுவேங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்டு கிட்ஸை கேட்டிங்கன்னா 4 கிட்ஸ் சொல்லியிருக்காரு, 2 பாய்ஸ் அண்ட் 2 கேர்ள்ஸ் சொல்லியிருக்காரு, ஈக்குவல் ஷேர். அதுலேயும் வந்து எந்த பாகுபாடும் கிடையாது, எல்லாத்துலேயும் வந்து நான் எவ்வளோ லவ் பண்ணேனோ அதே லவ் அவளுக்கும் கொடுப்பேன், எல்லாருக்கும் கொடுப்பேன், அவங்களும் அதே மாதிரி இருக்கணும். ஃபுல் கம்ஃபர்டபுளாக ஒரு பிரின்சஸ் மாதிரி பார்த்துப்பேங்க, ஒரு ஏஞ்சல் தேவதை. ஹெவனில் தான் வாழணும்னு இல்லை, என் வீட்லேயும் வாழலாங்க அப்படின்னு சொல்ல மாதிரி சொல்லி முடிச்சிருக்காரு. ஸோ இந்த சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு, ரொம்பவே அமேசிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சீரியஸ்லி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அடுத்த வீடியோஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருங்க. அடுத்த இதே மாதிரி யாரை பற்றி ஹெவனான கேர்ள் ஐடியாலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு யார் எதிர்பார்க்குறான்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அப்படின்னு நானும் விடைபெறேன், நான் தான் ஆஜே சராங்க. டேக் கேர், பை பை, சேஃபாக பார்த்துக்கோங்க, டாடா. Thanks for watching. Woo! Thank you. Yeah, thank you. Okay, thank you. This is the moment. No turning back. One drop on your lips and the spell will take effect.